நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு ஒன்று வச்சுருக்காங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க. யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க. 250 காலத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் எனிவென் இந்தியா, எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆன் பண்ணி இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வேலை வாய்ப்பு வந்து டீட்டெயிலாக வந்து எப்படி அப்ளை பண்ண போகிறோம், இந்த வேலை எப்போனா போஸ்ட் நேம், எஜுகேஷன் குவாலிஷன், ஏஜ் லிமிட்டு, சேலரி டீட்டெயில், செலெக்ஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபீஸு, அப்ளை பண்ண டேட்டு, இதெல்லாம் நம்ம டீட்டெயில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த வேலை எப்போனா போஸ்ட் நேம் பார்க்கலாம். அங்கே போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏஓ போஸ்ட்டுக்கு வந்து ஜென்ரலிஸ்ட்டில் வந்து ஸ்கேல் 1 போஸ்ட்டுக்கு வந்து மொத்தமாக சேர்த்து 250 கால இடத்துக்கான வேலை வாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சிருக்குன்னா அப்ளை பண்ணலாம். வித்து 60% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரி. எஸ்சி எஸ்டி கேட்டகரி மாத்திரம் வந்து உங்களுக்கு 55% வந்து மார்க் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 21 வந்து இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 30 சொல்லியிருக்காங்க. 21 to 30 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 1/1/1994 தொடங்கி 31/12/2002 முன்னாடி அப்ளை இந்த வேலைவாய்ப்புன்னு டேட் ஆஃப் பர்த் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட் வந்து 10 வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,925 தொடங்கி 96,765 வரைக்கும் பர் மந்த் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணும் வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து சென்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்கிறது வந்து சென்னை, கோயம்புத்தூர், தருமபுரி, மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பூர், ஈரோடு, விருதுநகர், திண்டுக்கல், நாமக்கல், நாகர்கோயில், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி, டுட்டிக்கோரன் அப்படின்னு கடலூர், அடுத்த விழுப்புரம் அந்த டிஸ்ட்ரிக்டெலாம் உங்களுக்கு நடக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பின அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 250 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்த்து அப்ளிகேஷன் ஃபீஸ். அதே போல் அதர் கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000+ ஜிஎஸ்டி வந்து கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ். இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/1/2024 ஜனவரிலேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/1/2024 ஜனவரி மாதம் முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புனா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 2024 பிப்ரவரி மாதம் வந்து நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வெப்சைட் மற்றும் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆன்லைனுக்கான லிங்க்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை சம்மந்தப்பட்ட எதாவது